தமிழ் அறிஞர் கண்ணனை விடுதலை இன்று விடுதலை செய், தமிழகத்தில் மீண்டும் ஒரு ஜல்லி கட்டி போர் நடத்த அறிஞர் கண்ணன் விடுதலை செய், விடுதலை செய், விடுதலை செய், விடுதலை செய், நெஞ்சு பொருட்கள நெஞ்சு பொருட்கள எங்கள் மண்ணில் மாய்ந்த தமிழ் அறிஞர் கண்ணன், தமிழ் அறிஞர் கண்ணன் நெஞ்சு பொருட்கள நெஞ்சு பொருட்கள தமிழக அரசு, தமிழக அரசு நிகழ்ச்சியின் அடுத்தபடியாக பாப்பர் ஃபண்ட் ஆஃப் இந்தியாவின் மாநில செயலாளர் எந்த விஷயங்களுக்கு மட்டும் குறிப்பாக குடியுரிமை இல்லை என்று சொல்வதை நிறைவேற்றியது. அதை பற்றி பேசுவதற்கு தமிழ் கடல் நல்லக்கணல் எஸ்வீபுரிய மாநாட்டுக்கு வந்தார். இது தண்ணீரான பாட்டில் அடைக்கலாம், எந்தத்தையும் கடலை தண்ணீர் பாட்டில் அடைக்க முடியாது. கடல் வச்சிருந்தால் முஸ்லிம்கள் இருக்க வரைக்கும் வரைக்கும் அழைப்பிட முடியாது. ஆனால் முஸ்லிம்கள் நாட்டில் ஈஸியாக எல்லா ஜாதியும் எல்லா மனதையும் அழித்துவிடும். புரிஞ்சுக்கோங்க, எல்லா மக்களும் போராடுறோம். மத்திய பாஜக அரசினுடைய அவலத்தையும் தமிழக அரசினுடைய கையாளாகத்தனத்தையும் எஸ்டிபி கட்சியினுடைய குடியுரிமை மாநாட்டில் ஐயா தமிழ்கடல் நெல்லை கண்ணன் அவர்கள் விமர்சித்தார். அந்த விமர்சனத்திலே அவர் பயன்படுத்திய வார்த்தைகளை பிடித்து கொண்டு தமிழக அரசிற்கு ஒரு அழுத்தத்தை கொடுத்து இன்றைக்கு பாஜக வந்து அவரை கைது செய்து சிறையில் அடைத்திருக்க தமிழக அரசிற்கு ஒரு அழுத்தத்தை கொடுத்திருக்கிறது. எங்களை பொறுத்தவரை இதே போன்று தொடர்ந்து மதவெறி பேச்சுக்களை பேசி வரக்கூடிய ஹெச் ராஜா உள்ளிட்ட மதவெறியர்களை கைது செய்து சிறையில் அடைக்காத தமிழக அரசு, தொடர்ந்து தமிழ் பணியாற்றி வரும் தமிழ்கடல் நெல்லைக்கண்ணன் அவர்களை கைது செய்திருப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. எனவே எந்த நிபந்தனையும் இல்லாமல் ஐயா தமிழ்கண்ணன் அவர்கள் உடனடியாக விடுதலை செய்யப்பட வேண்டும். அதே போன்று தமிழகம் அமைதி பூங்காவாக இருப்பதை பொறுக்க முடியாமல் தொடர்ந்து மதவெறி பேச்சுக்களை பேசிக் கொண்டிருக்கக்கூடிய ஹெச் ராஜா, எஸ் வி சேகர், அர்ஜுன் சம்பத், குருமூர்த்தி போன்ற கைவர்கள் உடனடியாக சிறையில் அடைக்கப்பட வேண்டும். அதுவரை எங்களுடைய போராட்டம் தொடரும் என்பதை இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக நாங்கள் சொல்லிக்கொள்கிறோம். எஸ் அகமது நவாவி, எஸ்டிபி கட்சி மாநில செயலாளர்.